எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அறுசுவை நேரம் சுத்த சைவம் திவிட்டாத சுவை இன்றைக்கி எப்போதும் பல மூணு செக்மெண்ட் இருக்குதுங்க முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல் நம்ம பார்க்க போகிறது உளுந்து துவையல் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் உளுந்து துவையல் செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ஆறு புளி நெல்லிக்காய் அளவு வெல்லம் சிறிதளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு கடுகு கால் டீஸ்பூன் நெய் தேவைப்படும் அளவு உப்பு தேவைப்படும் அளவு இப்போ இதில் வந்து நான் வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டும் சொல்லியிருக்கேன் பொதுவாக வெள்ளை உளுந்து மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் உண்டுங்க ஆனால் கருப்பு உளுந்து மேல் தோலோடு இருக்கிறப்ப இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும் எஸ்பெஷலி நார்ச்சத்து அதுக்கு கீழே அதாவது மேல் தோலுக்கு கீழே தான் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கும் அந்த சத்துக்கள் வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறப்போயோ இல்லை மேல் தோல் எடுக்கிறப்பையோ நிறைய போயிடுங்க அதனால் நான் முழு உளுந்து தேர்ந்தெடுத்துருக்கேன் அதோட வெள்ளை உளுந்து எதுக்கு சேர்க்குறேனாக்க வருபடுறப்ப நம்மளுக்கு தெரியாது வெள்ளை உளுந்து சேர்க்குறப்போ அது கோல்டன் ப்ரௌன் ஆகுது தெரியும் கருப்பு உளுந்து வறுக்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து அது வருப்பட்டதா இல்லையான்னு தெரியாது ஏன்னா உளுந்து சரியாக வருபட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் எப்படி வறுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நெய் தான் எடுத்திருக்கேங்க நெய் போட்டால் இந்த துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முதல்ல கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் ஒரு பேனில் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் குண்டு மிளகாவா நீள மிளகாவா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க இப்போ இதில் முதல்ல வந்து மிளகா சேர்க்குறேன் அப்போ மிளகா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம போட்டிருக்கிற ஃபேட் அதாவது கொழுப்பு ஆயிலோ கீயோ எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கோட் ஆகணும் மற்ற இதெல்லாம் சேர்த்துட்டிங்கனாக்கா அது கோட் ஆகாது அதை சேர்த்த பிறகு இப்போ நான் சேர்க்க போகிறது கருப்பு உளுந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போடுறேங்க இப்போ இது வறுபடுறதுக்கு வந்து நமக்கு பார்த்தா தெரியாது அதுக்காக வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முழு உளுந்து தான் பொதுவாக இதுக்கு போடுவோம் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் இப்போ இது வறுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் அந்த உளுந்து வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அந்தளவுக்கு வறுப்படணும் இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதாவது டயபட்டிஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெசிபியை அவங்களுக்கு முக்கியமாக நார்ச்சத்து நிறைய தேவைன்னு சொல்கிறாங்க நார்ச்சத்து இருக்கிற உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாக்கா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குளுக்கோஸ் வந்து பேங்க்ரியாஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்போ வந்து நம்ம வந்து பிளடில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நார்ச்சத்து இருக்கிறப்ப நம்ம குளுக்கோஸ் வந்து உடனடியாக அதிகமாகாது இது வருவபடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ உளுந்து வருபடுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும் பாருங்கள் அந்த வாசனை வர நேரத்தில் இது கலர் மாறும் பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே நம்ம ஒரு நிமிஷம் கலந்து விட்டோம்னாக்க அது கரெக்டான பொன்னிறம் வந்துடும் அதிகமாக டார்க் ப்ரௌன் ஆனாலும் உளுந்து டேஸ்டியாக இருக்காதுங்க அதே நேரம் நிறையா நல்லா வருபடலை அப்படின்னா கூட வந்து டேஸ்டியாக இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வரணும் இந்த ரூம் டெம்பரேச்சர் வரதுக்கு முன்னால் இதை வந்து தனியாக வேறு ஒரு இதில் மாற்றிடணும் இதுலேயே வந்துன்னா அதிகமாக செவந்து போயிடும் இப்போ வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுறேங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சுங்க இப்போ உப்பு சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நனைய வச்ச புளி இதையும் இதில் சேர்த்துடலாம் இது ஒரு ருசிக்காக தாங்க ரொம்ப கொஞ்சமாக வெல்லம் வைக்கிறது இதை வந்து ஒரு ஒருத்தர் வீட்டு பழக்கம் ஒரு சிலர் வந்து வேண்டாம் பாங்க வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு ருசி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெள்ளம் வைக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 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 இயக்கிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க அது இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் உளுந்துக்கு வந்து அந்த நெய் சேர்த்தா ஒரு நல்ல வாசனை அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் எதுக்காக புளி போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வயிறு உப்பசம் அது மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறப்ப அந்த பிரச்சனையெல்லாம் வராது புரதம் வந்து சுலபமாக ஜீரணமாகறதுக்கு ரொம்ப அந்த கொஞ்சம் வெள்ளம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கே வந்து நெய் விட்டுருக்கேன் கடுகு சேர்க்கிறேன் இந்த கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு சேர்க்குறப்ப ஒரு நல்ல மனம் கிடைக்கும் இந்த தொகையலுக்கு எப்போவுமே இதுக்கு வந்து பசு நெய் யூஸ் பண்ணுங்கள் அதான் ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு தினமே கொஞ்சம் நெய் சேர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் சேர்த்துக்கலாம் உளுந்து தொகையல் எப்படி பண்ண இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க அந்த நெய்யில் சிவப்பு மிளகா சேர்த்துட்டு லேசாக அந்த நெய் அதில் கோட் மாதிரி வறுத்த பிறகு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டும் சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல மனம் வரணும் அந்த உளுந்து லேசாக நிறம் மாறணும் அந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிடுங்க கொஞ்சம் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த பிறகு அதில் தகுந்தல உப்பு கொஞ்சமாக புளி அதோட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு முதல்ல குறை குறைப்பாக இயக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சரியான ஒரு துவையல் பதத்துக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க கொஞ்சமாக நெய்யில் கடுகு பெருங்காயம் தாளித்த பிறகு அதில் சேர்த்துட்டிங்கன்னா மிக சுவையான ஆரோக்கியம் தரும் உளுந்து துவையல் ரெடி இந்த கடுகு சேர்க்குறப்பையும் நம்மளுக்கு வந்து நல்லா ஜீரணமாகுங்க இந்த கடுகுக்குன்னு ஒரு நல்ல மனம் இருக்கும் இதில் மதியில் வந்து அந்த ஒரு க்ரன்ச்சியாக அந்த ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள் அது வந்து இதுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல் புதுமை சமையலில் ஆஸ்யூஷுவல் ஒரு ஹெல்த்தியாக அதே நேரம் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லோரும் விரும்பும்படியாக நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செஞ்சு காமிச்சிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேலட் தாங்க மக்கானா சேலட் இதை வந்து கூடுதல் ஆரோக்கியம் கொடுக்கறதுக்காக என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசித்து சேர்த்துருக்கேங்க மக்கானா சாலட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துலாங்க மக்கானா சேலட் செய்ய தேவையான பொருட்கள் மக்கானா எனப்படும் தாமரை பொறி தேவையான அளவு பத்து பேரிச்சம்பழம் அறிந்தது ஒரு வெள்ளரிக்காய் அறிந்தது முளைத்த பச்சை பயிறு விரும்பும் அளவு மருவம் சிறிதளவு அக்ரோட் பருப்பு அறிந்தது தேவைப்படும் அளவு சீஸ் ஸ்ப்ரெட் தேவைப்படும் அளவு கரகரப்பாக பொடித்த சிவப்பு மிளகாய் துகள்கள் தேவைப்படும் அளவு உப்பு தேவையான அளவு தேங்காய் பால் பவுடர் சிறிதளவு இப்போ இந்த மக்கானா சாலட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ எப்படி பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இது வந்து மக்கானா அப்படிங்கிற தாமரை விதை பொறி இது கடைங்களில் கிடைக்குதுங்க அதிகமான சத்துக்கள் வாய்ந்தது இப்போ இது இதில் சேர்த்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் நெய் போட்டு வறுக்கிறப்ப இது ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட்டு வரணும் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வறுக்கணும் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக அப்படி போடாதீங்க ஏன்னா எங்கே நம்ம நெய் விழுந்தால் அது அப்படியே அப்சார்ப் ஆகிடும் ஒரு சில இடத்துல இருக்காது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சமாக மெல்டட் கீ எடுத்துக்கோங்க கையில் அதில் மக்கானல பூசிடுங்க அதுக்கப்புறமா வருத்துருங்க கொஞ்சம் குறைச்ச தென்னலில் கொஞ்ச நேரம் வறுக்கணும் ஓவர் ஃப்ரை பண்ணிடக்கூடாது அப்புறம் ஸ்ரிங்காக ஆரம்பிச்சிடும் ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சியாக வர அளவுக்கு மட்டும் வருப்பட்டா போருமானது ஆனால் அது வருபடுறதுக்கு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாவது ஆகுங்க இப்போ இதை வருகிறதுக்குள்ளே மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன் சாலட் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து வெல்ரிக்காய் இதை வந்து தோலோடு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தோல் மெல்லிசாக இருக்குது டார்க் கலர் வெல்றிகாய் இதை வந்து இந்த மாதிரி பட்டையாக தான் ஸ்லைஸ் பண்ணணும் முதல்ல வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கோங்க அப்புறம் நாலாக பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துறேன் வெள்ளிக்காய் வந்து வாட்ரி வெஜிடபிள் நம்மளுக்கு வந்து நிறையா தாது உப்புக்கள் அடங்கியது ப்ளஸ் வந்து வெயில் நாட்களில் வந்து நம்மளுக்கு உடம்பில் இருந்து வெளியேற அந்த வியர்வை மூலமாக உப்புக்கள் வெளியேறப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் பேரிச்சம்பழம் இது இரும்பு சத்து நிறைஞ்சது இங்கே எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பேரிச்சம்பழம் சாப்பிட்றப்ப ரத்த விருத்தி ஆகும் இதோட மலைச்ச பச்சைப்பேர் இது வந்து நான் வந்து ரெகுலராக வீட்டில் வந்து எப்போவுமே செஞ்சு வச்சுருப்பேன் எப்போவும் சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஆன்டி ஏஜிங் முக்கியமாக வந்து வயது முதிர்ந்த தோற்றம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சி ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் நிறைஞ்சது இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் வால்நட் அப்படின்னு சொல்லுவாங்களே இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வால்நட் இல்லைன்னா பாதாம் உங்களுடைய விருப்பம் பட்டு எது வேணால் போட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் புரதம் கிடைக்கிறதுக்காக இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கிழக்கு காரம் அதிகம் பிடிக்காது நான் கொஞ்சமாக போடுறேன் இதோட இந்த வருத்த மக்கான சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு தடவை இப்படி குலுக்கிட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து மருவம் சொல்லுவாங்க நம்ம கதம்பத்திலலாம் சேர்த்து கட்டி வரும் இல்லைங்களா இது இட்டாலியன் ஹெர்ப்ஸில் வந்து மர்ஜோரம்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து மர்ஜோரம் அப்படி சொல்லிட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஹெர்ப்ஸில் கிடைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கலனா அந்த மர்ஜோரம் யூஸ் பண்ணிக்கலாங்க அது வந்து மர்ஜோரம்னு த அந்த பேரில் தான் கிடைக்கும் இப்போ இது நம்ம கொஞ்சமாக உருவி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எடிபில் தாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒன்றொரு இந்த மாதிரி இதுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த வாசனை கிடைக்கும் அதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதுமானது இப்போ வந்து உப்பு ரொம்ப குறைவாக தான் இதுக்கு பிடிக்குங்க ரொம்ப குறைவாக போடுறேன் ஒரு ஒரு சேலடும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இதில் தேங்காய் பால் பவுடர் எடுத்துக்கிறேங்க நம்ம வேணால் ஃப்ரெஷ் கோகனட் கூட சேர்க்கலாம் ஆனால் அது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறப்ப இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் பால் பவுடர் போடுறேன் சும்மா கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்க போகிறேன் இப்போ இதோடு வந்து சீஸ் ஸ்ப்ரெட் இல்லைன்னா சீஸ் சாஸ் இப்போ கடைகளில் கிடைக்குது இதுலேயும் வந்து கூடு கூடுதல் ப்ரோட்டீன் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சீஸ் சேர்க்குறப்போ ஃப்ரெஷ் சீஸ் க்யூப்ஸை கூட வந்து துருவி ப சேர்க்கலாம் ஆனால் இது வந்து சீஸ் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் இதில் சேர்த்துறேன் சீஸில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு பார்த்து குறைவாக தான் போட்டுக்கணுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே சேலட் ட்ரெஸ்ஸிங் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போடுறப்போ ஃபஸ்ட்டு போடுவாங்க ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்கேங்க ஏன்னா இந்த க்ரன்ச்சி டேஸ்ட் அப்படியே ரீட்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்குறதுக்கு தேவையான அளவு போட்டால் போதுமானது ஒரு சீஸ் ஃப்ளேவரோட அந்த கோகனட் ஃப்ளேவரோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சாலட் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க அந்த மர்ஜோரத்துக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது அது இதுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும் அப்படி இல்லைனா திருநூற்று பச்சையில் போடுங்க இல்லைனா பேசில் அதாவது பேசில் அப்படிங்கிறது தான் திருநெற்று பச்சியில் மிக்சடு ஹர்ப்ஸு வீட்டில் எது வச்சிருக்கீங்களோ அது போடுங்க ஒரிகானா போட்டால் கூட நல்லாயிருக்கும் இப்போ இந்த சேலட் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஆரோக்கியம் தரும் ஒரு சேலடு நம்ம ஒரு சேலட் சாப்பிட்லங்க விதவிதமாக சாப்பிட்லாம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து ப்ளேட்டிங் பண்ணலாம் சேலட் ரெடி ஆயிடுச்சு சும்மா மேலே வந்து முதல்ல கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோங்க இப்போ கொஞ்சமாக மேலே போடுறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்கானா சாலட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீக்கா பார்க்கலாங்க கொஞ்சமாக ஒரு பேனில் நெய் விட்டு அது உருகிய பிறகு மக்கானா எனப்படும் தாமரை விதை பொரிய சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வெள்ளரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட பெரிச்சம்பழம் அரிஞ்சது அதை சேர்த்துட்டு அதோட வால்நட் அக்ரோட் பருப்பை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட இந்த வருத்த மக்கானாவையும் சேர்த்துக்கோங்க நம்ம என்ன ஹேர்பு இருந்தால் அதை போட்டுக்கலாங்க இங்கே நான் வந்து மருவத்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மருவத்தை உருவி போடுறேங்க அதுக்கு மர்ஜோரம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக அதோட தேங்காய் பால் பவுடரு கடைசியாக சீஸ் சாஸும் சேர்க்கணும் நம்ம இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் சீஸ் சாஸும் கொஞ்சமாக சேர்த்து அதோடு பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா மிக சுவையான வித்தியாசமான மக்கானா சாலட் தயார் இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமாக இன்றைக்கு வந்து என்ன கேள்வி கேட்க போகிறேன் என்ன பதில் கிடைக்க போகிறதுனு நீங்கள் அவளோட எழுதி பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அஸ் யூஷுவல் இங்கே வந்து கற்பகவலி வந்துட்டாங்க வணக்கம்மா வணக்கம்மா இப்போ ஒரு தாய்ப்பால் கொடுக்குறாங்க ஒரு பெண் வந்து குழந்தை பைத்த பிறகு தாய்ப்பால் கொடுக்குறாங்க அந்த தாய்ப்பால் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபுட்டு எப்போ ஆரம்பிக்கணும் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே ஆரம்பிக்கலாமா தாய்ப்பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஆரம்பிக்கணுமா எப்போ சாப்பாடு கொடுக்கணும் எப்போ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகுற மாதிரி அதாவது இதுக்கு வந்து நம்ம வீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆங்கிலத்தில் பீரியட் எப்போ இருந்து ஆரம்பிக்கணும் எப்போ எது சேர்க்கணும் எந்த அளவு சேர்க்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அதுக்கான டியூரேஷன் ரொம்ப முக்கியம் வீனிங் சொன்னது எப்போ நம்ம தாய்ப்பாலோட சேர்த்து கொடுக்குற ஃபுட் அதுதான் வீனிங் அப்படின்னு சொல்றது ஸோ இதுல நிறைய பேரோட புரிதலே தப்பா இருக்கு என்னன்னா வீனிங் வந்து தாய்ப்பாலோட சேர்த்து கூட கொடுக்குற ஃபுட் தான் வீனிங் ஸோ ஸ்டாப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறதும் வீணிங் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஏர்லியாக முன்னாடியே ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்டிங்லேயே கொடுக்கறதும் வீணிங் கிடையாது ஸோ எப்போ அது கரெக்டான டைம் அப்படின்னும் போது சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து ரெகுலராக எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னு சொல்கிறது ஸோ தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா போதும் ஸோ அந்த ஒரு பேபிக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வெறும் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் மோர் தென் கரெக்டாக போதுமானதா இருக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வெறும் பிரெஸ்ட் ஃபீடிங்லேயே நம் குழந்தைக்கு கிடைச்சிடுது ஸோ சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு கிராஜுவலா ரொம்ப குட்டி குட்டியா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டில ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் ஸோ எப்படி ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் அதாவது அவங்களோட வீட்டில் என்ன எல்லாரும் சாப்பிட்றாங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் கரெக்டான வே ஸோ தட் இஸ் ரொம்ப முக்கியமானது ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி இதில் என்ன ஒரு காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா நிறைய பேர் குழந்தையோட என்னோட குழந்தை வெயிட்ஸ் ஜாஸ்தியாக இல்லை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து வீனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆர் ஃபோர் மந்த்ஸில் யாரோ ஃப்ரெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு அதோடு ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து நல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா வருது மில்க் செக்ரீஷன் வருது ஸோ என்னால் நான் இன்னும் எயிட் டு நைன் மந்த்ஸ் வரைக்கும் நான் எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரீட் பண்ணிக்கிறேன் அப்புறமா வீனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இது ரெண்டுமே தப்பு ஸோ சிக்ஸ் மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஏர்லியாகவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதுக்கு லேட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸோ இதுதான் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணும் ஒன் அட் எ டைம் அப்படிங்கிறது ஸோ எல்லா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கேழ்வரகு நல்லது அரிசி நல்லது ஸோ இது நல்லது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது இன்டைஜிஷன் குழந்தைக்கு வயறு வலி நிறைய இஷ்யூஸ் வந்து பேபிக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ அதனால அரிசின்னா அரிசியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் போகணும் அது அந்த குழந்தைக்கு பழகணும் அதுக்கு அடுத்தது அடுத்த சீரியலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு ஃபுட்டையும் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது ஒரு அலர்ஜிஸ் ஃபார்ம் ஆகலாம் ஸோ இப்ப நீங்க ஒரு அந்த பேபிக்கு வந்து ஒரு பாதாம் கொடுக்கறீங்க இல்லை ஒரு பிஸ்தா கொடுக்குறீங்க நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் மாதிரி வெயிட் பண்ணுங்க எப்படி அது பாடிக்கு சூட் ஆகுது அந்த குழந்தைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஸோ நீங்க எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்ல ஒரே டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஃபுட் அந்த குழந்தைக்கு ஒத்துக்கலங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது சோ இது வந்து நிறைய மதர்ஸ் பண்ற தப்பு சோ மெய்னா நாங்க பாக்குறது என்னன்னா அந்த சத்து மாவு கஞ்சி அப்படிங்கறத வந்து எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு குடுக்குறாங்க அது வந்து பேபிஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அதுல நீங்க நிறைய பொருள் போடுறீங்க ஒரு பத்துல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து போயிட்டே இருக்கு லிஸ்ட் சோ அவ்வளவு எல்லாம் கொடுக்கறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் சோ என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா அரிசி சாதம் கொடுக்கலாம் இல்லை இட்லி கொடுக்கலாம் சாஃப்ட்டா உங்கள் வீட்டில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா மசிச்சு சாஃப்டாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஸோ இதே இந்த பழம் இல்லை வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து ராவாக கொடுக்கறதோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கொடுக்கறதோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஃபஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்க்கு வந்து தண்ணி அந்த தண்ணியை மட்டும் வெஜிடபிள்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஏன்னா அந்த ஃபைபரை வந்து அந்த குழந்தனால டைஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அந்த வெறும் அந்த வாட்டரை மட்டும் சூப் மட்டும் எடுத்து அரிசியோடையோ இல்லை இட்லியோடையோ அதாவது சாதத்தோடையோ இட்லியோடையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நியூட்ரியன்ஸே போதும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் ஐ மீன் வெஜிடபிள்ஸ் மேஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் காய்கறி வேக வச்ச தண்ணி முதல்ல அப்புறமா காய்கறியை வந்து மசிச்சு எக்ஸாக்ட்லி அந்த ஆப்பிள் கூட வந்து ஸ்டீம் பண்ணி தான் கொடுப்போம் ஸ்டார்டிங்ல ஸ்டீம் பண்ணி கொடுங்க ஏன்னா அந்த ஃபைபர் வந்து அந்த பேபிக்கு வந்து எடுத்துக்க முடியாது சோ ஆப்பிள் மாதிரி ஒரு ஃப்ரூட்டுக்கு அது பண்ணலாம் வாழைப்பழம்லாம் நசுக்கி அப்படியே சும்மா அப்படியே ஊட்டுறதும் செய்யலாம் சோ பழம பொறுத்த வரைக்கும் பியூரி மாதிரி பண்ணி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு பெட்டர் அப்புறம் நீங்க ஸ்லோவா கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணலாம் நட்ஸ் கொடுக்கறது அப்புறமா நான் வெஜிடேரியன் இன்க்ளூட் பண்றது ஸோ இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லேயே பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அந்த குழந்தைக்கு ஆல் ஆல்ரெடி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டைஜஸ்டிவ் அந்த கெப்பாசிட்டி ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும் பேபிஸ்க்கு இல்லையா ஸோ அதனால ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்ல இருந்து எக் கொடுக்கறதோ இல்லை நட்ஸ் கொடுக்கறதோ அதெல்லாம் சாஃப்ட் குக் நல்லா குக் பண்ணி சாஃப்டாக பண்ணி கொடுக்கறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு காமனான ஒரு மித் என்னன்னா குழந்தைங்கனால எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து கடிக்க முடியாது பல் இல்லாதது அப்படின் குழந்தைங்களுக்கு கடிக்க முடியும் ஸோ சாஃப்டா கையில மசிச்சு குடிச்சால் கொடுத்தாலே ஃபுட் போதும் ஸோ நீங்க அதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்தா தான் டைஜஸ்ட் ஆகுங்கிறது கிடையாது ஸோ நல்ல ஓரளவு கையில மசிச்சு அதை கொடுத்தீங்கனாலே அதுவே வந்து நல்ல ஹெல்தியான ஒரு வேயர் உள்ள போனோடனே உள்ள தான் ஆக போகுது பேபிஸ்க்கும் ஸோ அந்த ஒரு மெத்துமே வந்து காமனா பண்றது அண்ட் இன்னொன்று வந்து தண்ணி தண்ணி கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஊட்டும் போது தேவைப்படுது அப்படின்னா தாராளமா அந்த பேபிஸ்க்கு வாட்டர் ஃபீட் பண்ணலாம் பாட்டில் பாட்டிலாகவோ இல்லை டம்ளர் தான் கொடுக்க முடியாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நீங்க ஊட்டும் போது குடுக்கறதா தாராளமா கொடுக்கலாம் அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க ஒன் இயர்க்கு கொடுக்கக்கூடாது கூடாது தண்ணி அப்படிங்கிறதுனால தேவைப்பட்டால் கூட கொடுக்கறது இல்லை ஸோ தட் இஸ் நாட் ரைட் அதுவும் தப்பு அதுவும் பண்ணக்கூடாது இன்னொன்று லாஸ்டா என்னன்னா இந்த மதர் ஃபீடிங் பிரஸ்ட் மில்க் இல்லாம ஃபார்முலா ஃபீட் பண்றாங்க சோ அவங்களுமே இதே கான்செப்ட் தான் அவங்களுக்குமே இதே கான்செப்ட் எப்படி நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு சொல்றோமோ அதேதான் வீனிங் அவங்களுக்குமே சிக்ஸ் மந்த்ஸ்ல பேபிஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க சோ பீடிங் உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஃபார்முலா ஃபீட் பண்றீங்க அப்படின்னா அவங்களும் சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதே பெட்டர் ஏர்லியாவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ரொம்ப லேட்டாவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க சோ இதுதான் இந்த மாதிரி விஷயம்லா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு வீனிங் அதாவது அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஓகே இது வந்து ஐ திங்க் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேம்மா தொடர்ந்து வர வாரம் வாங்க என்ன நிறைய விஷயம் சொல்லித்தாங்க ஓகே வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத் வணக்கம்